எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி முதல் வெள்ளியில் வீட்டில் வந்து குலதெய்வ விளக்கு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஆடி முதல் வெள்ளியில் வந்து வருஷா வருஷம் எல்லா நாளும் குலதெய்வத்துக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கை வந்து அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கடல்லையோ குளத்துலையோ எதுலையோ விட்டுறணும். இந்த வேண்டுதலை வந்து நம்ம வருஷா வருஷம் பண்ணது ரொம்ப நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து முதல் வேலையா நான் என்ன பண்றேன்னா, விளக்கு எல்லாமே நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, அதனால வந்து பூஜைக்கு முன்னுக்கூட்டி தேவையான எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தணும் நம்ம வந்து. அதனால முதல்ல வந்து விளக்கு அந்த தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் வந்து விளக்கி வச்சுக்கிடுறேன். இந்த குலதெய்வ பூஜையோட மெயின் வந்து நம்ம குடும்பத்துக்கான காவல் தெய்வமாக நம்மளை காக்கிற தெய்வம் வந்து, நம்ம வாழ்க்கையில் வந்து மேலே மேலே உயர்ந்து போகிறதுக்கு வந்து இந்த குலதெய்வ பூஜை வந்து ரொம்ப முக்கியம். நான் இதை வந்து ஒரு இதோட சேர்த்து மூணாவது வருஷம் வந்து நான் இந்த பூஜையை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். விளக்கெல்லாம் கழுவி முடித்தோடனே அது வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல தனியாக ஒரு துணி எடுத்துகிட்டு அந்த துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து எந்த ஒரு இது அழுக்கு அதுக்கப்புறம் இந்த பச்சை பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வந்து விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கணும். கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வைங்க, அது வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து எல்லா சாமிக்கு தேவையான விளக்குக்கு தேவையான எல்லா பொட்டுமே நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மற்ற சாமிக்கு தேவையானதான் மஞ்சள் குங்குமத்தில் வைக்கேன். நான் வந்து குலதெய்வத்துக்கு தேவையானது வந்து நான் தனியாக தான் பொட்டு வைப்பேன். இப்போ வந்து மற்ற சாமிக்கு தேவையான பொட்டு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த விளக்கெல்லாம் டெய்லி கழுவணும், டெய்லி வந்து பொட்டு வைக்கணும் அப்படிங்கிற தேவைகள் கிடையாது. நம்மளோட வசதிக்கு ஏற்றப்பல பண்ணிக்கிடலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வேலையை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி மோதிர விரல் இருக்குல்ல, வலது கையில் மோதிர விரலில் வந்து இந்த பொட்டை வந்து வைங்க. சந்தனமாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், வலது கையில் மோதிர விரலில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி சாமி ஃபோட்டோ வந்து தொடைக்கிற வேலையும் வேற இருந்துச்சு. எல்லாத்தையுமே இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் விளக்கு பொருத்துவேன். அதனால் அன்றைக்கி க்ளீனிங் வேலையுமே எனக்கு ஹெவியாக தான் இருந்தது. இன்னைக்கு வந்து நான் வந்து சாமிக்கு வந்து எப்போவுமே சந்தனம் மட்டும்தான் வைப்பேன். நான் வந்து இன்னைக்கு புதுசாக ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். என்ன இதுன்னா, இதில் வந்து கொஞ்சம் பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்போனா வந்து இன்னும் நல்ல வாசனமாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா, முதல்ல வந்து தண்ணி சேர்ப்போம். தண்ணியை விட பன்னீர் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லோரும். ஸோ அதனால் பன்னீர் சேர்த்துக்கிட்டேன்னா, பன்னீர் சேர்த்துக்க அப்படின் நான் ஏற்கனவே ஜவ்வாது வந்து புதுசாக வாங்கி வச்சுருந்தேன், நல்ல வாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அன்னைக்கு வந்து ஜவ்வாதுமே நான் வாங்கியிருந்தேன். ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம என்னன்னா, அதை கிண்டி விட்டுட்டே இருக்கும் போது கொஞ்சம் தண்ணி பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால என்னன்னா, தேவைக்கு நான் வந்து ஃபுல்லாமே பன்னீர் தான் சேர்த்துட்டு இருந்தேன். இதுக்காக நான் தனியாக வந்து ஒரு புது விளக்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் விளக்கு தான் வாங்கியிருந்தேன். அதுக்காக அதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, அதுக்கும் சந்தனம் வச்சுட்டேன். சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கேற்றாப்புல நான் அதை தனியாக ரெடி பண்ணேன். இந்த பூஜையை வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த பூஜையை வந்து ஃபாலோ பண்ணணும். மினிமம் வந்து ஆடி முத நாள்லையே வந்து குலதெய்வத்துக்கு வீட்டுக்கு அழைச்சி பூஜை பண்ணுவாங்க. ஆனால் வந்து நான் இப்போவுமே வந்து ஆடி முத வெள்ளியில் தான் நான் அந்த பூஜையை வந்து வீட்டுக்கு செய்வேன். இந்த ஜவ்வாது பன்னீர் இது எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வந்து அந்த பூஜை ரூம் தவிர அந்த வீடே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு மனமாகவே இருந்தது. ரொம்ப ஒரு பக்தியான ஒரு பரவசமான ஒரு இடமாகவே அந்த இடங்கள் இருந்துச்சு. இந்த வருஷம் எனக்கு பூஜை வந்து ரொம்ப திருப்தியாக இருந்த மாதிரி இருந்து, என்னன்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இந்த ஹாப்பி இந்த சந்தோஷம் எல்லாத்துக்குமே நிலைச்சிருக்கணும், எல்லா குடும்பத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட அன்னைக்கு வந்து வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி சாமிக்கு அந்த விளக்கு வைக்கக்கூடிய தட்டுலையுமே அஞ்சு இடத்துல சந்தன குங்குமம் வந்து வச்சுருந்தேன். அடுத்து வந்து என்னன்னா, இந்த சாமிக்குள்ள தட்டுல வந்து அந்த விளக்கை வச்சு எப்படி டெக்கரேஷன் பண்றேன் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் நம்ம இந்த வீடியோல. தனியா வந்து இந்த தட்டுல வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு தனியா எடுத்துட்டேன். அதுல வந்து அந்த அகல் விளக்கு எடுத்து சென்டர்ல வச்சுக்கிட்டேன். சென்டர்ல வச்சுட்டு நான் வந்து அன்னைக்கு என்னன்னா, ரோஸ் பூ தான் வாங்கியிருந்தேன், நல்ல பெரிய ரோஸா. அதை நல்லா இதெல்லாம் எடுத்து சுத்தி அந்த விளக்கை சுத்தி வந்து நான் வச்சுக்கிட்டேன்.
அன்னைக்கு வந்து பூஜையில் வந்து ஸ்பெஷல் ஹீரோ வந்து நம்ம குலதெய்வம் தான். அதனால அவருக்கு தனியாக வந்து அன்னைக்கு டெக்கரேஷன் வந்து நடந்துட்டு இருந்தது வீட்டில். நான் வந்து முதல்ல இவங்க என் ஹஸ்பண்டோட குடும்பத்தில் வந்து நான் வந்து சந்தித்த மொத சாமி வந்து இவங்க குலதெய்வம் தான். இவங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் இவங்க ஊரில் உள்ள சாமி எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அதனால் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாதது அப்படின்னா இவங்களோட குலதெய்வம் தான். அதனால் வந்து எப்போவுமே நான் வந்து அவருக்கு வந்து ஸ்பெஷலாக பூஜை எல்லாமே கவனிக்கிறது வந்து கவனிப்பேன் அவரை. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து அன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சேன், நல்லெண்ணெய் தீபம். இந்த விளக்கு வந்து பெருசுங்கிறதுனால அது எப்போ குளிருமோ அப்போதான் குளிரும். அதனால வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஓரளவு தாராளமாக ஊற்றியிருந்தேன், எவ்வளோ நேரம்னாலும் அந்த விளக்கு வந்து எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ரெண்டு திரி விளக்கு வந்து எப்போவுமே ஒத்த திரியாக போடாதீங்க, ரெண்டு திரி விளக்காவே போடுங்க. அதனால நான் ரெண்டு திரி விளக்கு தான் அன்னைக்கு வந்து நான் போட்டேன். எப்போவுமே விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடி அதை வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் விளக்கு பொறுத்த மூச்சில் வந்து அந்த விளக்கு வந்து நல்லா பிரகாசமாக எரியும். இல்லைனா வந்து அந்த எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா எரியாது. அதனால் எப்போவுமே அந்த விளக்கு ஏற்ற மூச்சில் அதை வந்து எப்போவுமே கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி வந்து இந்த செவ்வந்தி சொல்லுவோம் நம்ம ஊர் சைடில், அதில் வந்து இந்த செவ்வந்தி பூ வச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு சாமிக்கு நைவேத்தியமாக என்னென்னா ஒரு அஞ்சு வகையான பழங்கள் வச்சுட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் வந்து உடச்சி அன்னைக்கு வச்சுருந்தேன் சாமிக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆறுனவ ஆறுனவோட அப்பா நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு விளக்கேற்றி. எப்போவுமே வந்து நான் வந்து எப்பவும் விளக்குற குத்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு ஏற்ற ஆரம்பிச்சாச்சு விளக்கு. இந்த பூஜை வந்து அதிகாலையில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பானது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில். ஆனால் வந்து ஆறுனவ ஆறுனவோட அப்பா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூஜையை நான் வந்து சாயந்தரம் வைப்பேன். இதுக்கு வந்து நைவேத்தியமாக நம்ம வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது தான். குலதெய்வம் இல்லாதவங்களுமே தனியாக வந்து கலசம் வச்சு வந்து வழிபடலாம். அவங்களுக்குன்னு குலதெய்வம் இருக்கும், ஆனால் அது தெரியாமல் இருப்பாங்க. அவங்க கலசம் ஒரு விளக்கு வச்சு குலதெய்வத்தை நினச்சி வந்து கும்பிடலாம். இல்லைன்னா குலதெய்வம் இல்லாதவங்க வந்து முருகர், மீனாட்சி அவங்க அந்த சாமியெல்லாம் நினச்சி வந்து நம்ம வந்து கும்பிடலாம். அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஐயனாருக்கு தேவையான 108 படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக முடிச்சிருந்தேன். எப்போ மாதிரி தான் பத்தி சூடம் எல்லாமே காட்டணும் சாமிக்கு, சாம்பிராணி எல்லாமே அதையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு வந்து ஆர்னவோட ஸ்பெஷல் வேண்டுதல் சாமிகிட்ட என்னென்னா அவனுக்கு வந்து ட்ராலி பேக் வந்து ஒன்று வேணுமா ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேட்டிங் வேணுமா, அதையெல்லாம் சார் வந்து வேண்டுதலில் பெருசாக வச்சுருக்காங்க. எப்போவுமே வந்து ஆர்னவோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பழிச்சிரும். ஏன்னா வந்து அவனோட வேண்டுதலாம் ஸ்பெஷலாக இருக்கும். நான் சொல்லுவேன் நீ சாமிகிட்ட என்ன வேண்டியதையோ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல மோச்சா அவனோட வேண்டுதல் எப்போவுமே இதுவாக தான் இருக்கும். அவனுக்கு தேவையானது எல்லாமே கேட்பான், சாக்லேட்டாக இருக்கலாம் சிப்ஸாக இருக்கலாம். அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு பேக் தேவைப்படுது, அதை வந்து கண்டிப்பாக சாமி வந்து வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. எப்பவுமே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோன்னு ஆறுனவுக்கு திருநாறு எல்லாமே கொடுக்கணும். அதையெல்லாம் ஆறுனவு வந்து அவனே கேட்டு வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஸோ அன்னைக்கு வந்து பூஜை வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. சாமியோட அருள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்றும் நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய் பாய்.